இன்றைக்கி ஒரு பாய் விட்டு நெய் சாதம் செய்கிறதுக்காக குக்கரில் வந்து நெய் ஊற்றி முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்போம். இந்த பாய் விட்டு நெய் சோறு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெறுவாயிலே சாப்பிட்லாம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். எந்த தொந்தரவும் பண்ணாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதோட சிக்கன் கிரேவி, மட்டன் பெப்பர் ஃப்ரை, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை, ப்ரக்கோலி ஃப்ரை, எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது எக் ஃப்ரை செய்யலாம். நான் இப்போ வந்து இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் ஆனியன் வந்து நல்லா வந்து முருக விட்டு எடுத்துக்க போகிறேன். அது வந்து மேலால் வந்து நம்ம கடைசியாக நம்ம தூவி எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இதை நல்லா முருக விட்டு வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா முரு முருன்னு என்னோட இந்த ஸ்டேஜ், அதாவது நம்ம ஹைதராபாத் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு வந்து வெங்காயம் தூவோம்னா அது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ஃப்ளேவரும் அந்த முந்திரி திராட்சையும் போடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகி மொறு மொறுன்னு ஆகிடுச்சு. இப்போ இதையும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே குக்கரில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போடணும். அதை போட்டு பொரியணும். அதே போல் இந்த சாதம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு, ஜீரக சம்பா, அல்லது நான் நார்மல் சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடப்போகிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு இது பேரே வந்து நெய் சோறு. அதனால் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமும் ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் சைஸாக கட் பண்ணி விட்டுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்கிக்குவோம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான பொருட்களாக சேர்த்துவோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னால் நிறையெல்லாம் இல்லைங்க. வீட்டில் இருக்க ரெண்டு மூணு பொருள் போட்டாவே போதும். ஒரே ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதுவும் பச்சை வாசனை போட்டோம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ரெண்டாக நாளாக கட் பண்ணி போட்டுக்கணும். ரொம்ப வதங்கிடக்கூடாது. அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகி ரெட் கலராக ஆயிடக்கூடாது சாப்பாடு. ஒயிட் கலர் புலாவை மாதிரி தான் வரணும். ஸோ தக்காளி இந்த மாதிரி போட்டு ஒரே ஒரு பெரட்டு பெரட்டுனதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கணும். அந்த ஒரு பழுத்த மிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும் வச்சு அதை போட்டுக்கணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டுக்கணும். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ்லாம் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கும். உப்பு போட்டு நல்லா பிறக்கி விட்டுக்கும். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கும். உப்பு போட்டதுக்கப்புறம் தான் தேவையான அளவு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துருவேன். ஒரே ஒரு விஷயத்தை போதும், சூப்பராக புலபுலன்னு நமக்கு வந்துடும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணணும். இது கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிளறி உப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடிச்சு வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா மூடி வச்சு ஒரே ஒரு விஷயம் விட்டால் எடுத்தால் போதும். நல்லா சூப்பராக வந்து நம்மளோட சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறமா விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ. வாவ், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட்டாக புதினா தலை தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை, ஆனியன் எல்லாம் போட்டுக்குவோம். நம்ம இதை நெய்யில் வறுத்து வச்ச இந்த பொருள்லாம் போடுறதுனால நெய் ஊற்றி கிளற தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய நெய் ஊற்றிருக்கோம். இப்போ ஒரு பருப்பு கட்டணும்னா பார்த்தோன்னா ஒரு துளி கூட நான் குழையாமல் அடிச்சிருக்கணும். எப்படி உதிரி உதிரியாக வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற அளவில் சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி வரும். ஒரு துளி கூட உடையாது சாதம். கரெக்டான அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இந்த நெய் சோறு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நான் ப்ரக்கோலி ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். இந்த ப்ரக்கோலி ஃப்ரையோட ரெசிபி வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த நெய் சோறை செஞ்சு பாருங்கள். நான்வெஜ்ஜோட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெய் சோறு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.